IPL போட்டி எப்போ நடக்கும் எப்படி நடக்கும் அப்படினு சொல்லியே பெரிய கேள்வி வந்து கொரோனா நம்மள தள்ளி வச்சிருக்கு. ஸோ இதுக்கு காரணமா இந்த கொரோனா வந்து எப்போ தீர்வாகுமோ அதுக்கப்புறம் தான் IPL போட்டியை வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு BCCI வந்து ரொம்ப தெளிவான ஒரு முடிவு எடுத்திருக்கு. ஸோ இதனால் ஷெட்யூலு எதுவுமே வந்து இன்ன வரைக்கும் சொல்லலை. ஸோ எப்போ இந்த கொரோனா எல்லாமே முடியுதோ அதுக்கப்புறம் தான் ஒரு பர்ஃபெக்டான ஷெட்யூல் எல்லாமே வந்து சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் ரொம்ப தெளிவாக வந்து இருக்காங்க. இதுக்கு நடுவில் ஸ்ரீலங்காவோட கிரிக்கெட் டீம் வந்து ஒரு முக்கியமான அறிவு வந்து விட்டுருக்காங்க. என்ன அறிவிப்பு அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இந்தியாவில் தான் IPL வந்து நடத்தக்கூடாது. ஸோ ஸ்ரீலங்காவில் கொரோனா எதுவுமே தாக்கலை. ஸோ இதனால் இந்தியா வந்து தாராளமாக ஸ்ரீலங்காவில் இருக்கிற எல்லா ஸ்டேடியமும் யூஸ் பண்ணிக்கலாம், அதே போல் IPL போட்டியை நடத்தலாம். ஸோ இதுக்கு நாங்கள் பர்மிஷன் தரோம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ரீலங்கன் கிரிக்கெட் கமிட்டி வந்து ஒத்துருக்காங்க. ஸோ இதனால் வந்து இந்தியா வந்து இதுக்கு எந்த ஒரு பதிலும் சொல்லாமல் ரொம்ப மௌனமாக வந்து இருக்குது. ஸோ இதுக்கு நடுவில் எப்படியாச்சும் IPL நடத்தி முடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கங்குலி பிளானாக இருக்குமோ அப்படின்னு சொல்லியும் மிகப்பெரிய கேள்விக்குறியா இருக்கு. ஸோ ரொம்ப முக்கியமா ஸ்ரீலங்கா வந்து தயாரா இருக்காங்க. ஸோ இதுக்கு கங்குலி எந்த மாதிரியான ஒரு ரிப்ளை வந்து எவ்வளோ சீக்கிரம் கொடுக்க போறாரு, அதுக்கப்புறம் IPL போட்டி எந்த மாதிரி தான் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய கேள்வி. பட் வெயிட் பண்ணி பார்ப்போம் இதுக்கு என்ன ரிப்ளை வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்க என்ன நினைக்கிறீங்க? கண்டிப்பாக கங்குலி வந்து இதுக்கு ரிப்ளை கொடுத்து கண்டிப்பாக இந்த IPL போட்டி ஸ்ரீலங்காவில் நடந்தா உங்களுக்கு ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு உங்க கருத்தை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணி விடுங்க. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை சேர்த்து டங்குன்னு ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ நன்றி, ஜெய் ஹிந்த்.